Tal doi! Tali lihat ni ya? Ada apa lagi tu? Mamo, mamo, ni dah? Meras lawan room la tanggulan mandah ni ilan sunang ya? Epa dah mandah? Amma bujuk ini terus ada aja. Kadar masa, nadar masa. Ama, ini tu la enak aja. Ayo, ingat ar mister ya? Epa ni vidik puna apa itu kerja korai berar eh? Dari, lala laju berjira ya? Ama, vidik ni vidik aja, ma baik kadik boleh berar eh? Ini nara abrak itu, ya ma mati itu mudik kira, no? Itu malu. இந்த நிலத்தில தைலக்கண் நட போறேன் சொல்றியே உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது பாரு பச்சை பசையில் இருக்கிற இந்த பொன் வயல தைலக்கண் நட்டு பாழாக்கிடாத நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கும் தான் ஓஹோ நீ ஒருத்த வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயங்களுக்கெல்லாம் வாய்க்கசி போட போறியா ஐயா உங்க பேச்ச நம்பூர்ல யாராவது மீறிட்டாங்களா யோ சிதம்பரம் வேலையை பார்க்காம என்னைய வெட்டி பேச்சு வேண்டிடுங்க கடு கடுக்கிற வெயில நின்னுட்டு அரட்டண்ண பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு இதோ பாரு அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழக்கிக்காத இருக்கிறதுக்குள்ள நாலு காசு சம்பாரிச்சோமா லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா அப்படி இருக்கணும் என்ன கூட நடத்த சரியில்லை வீடு விட்டு வெளியே அமிச்சாரு நான் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன் நாலஞ்சு பிசினஸ் பண்ணி வெள்ளம் சொல்லுமா இல்ல அப்படிதான் சபசவ நிக்காம தைலக்கண்ணில் எடுத்துடு பெரு சுருட்டுல போனா நம்ம கொத்து வராது போட்டு புண்டரா சுருட்டே தனி ஆடி இது ஏன் சட்ட திருட்டு கழுத அத்த மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு பேரு இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல கைட்ட முடியாது உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சிவசிவா நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ இண்டல கலட்டி கலட்டு கலட்டு கையேடு பொல்லாத சட்ட வாங்கிறதுக்கு இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே வேலை கிடைச்சிரும் சொல்லுவாரா சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆவருது பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு இவ ஜீவா நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா நேரண்டி நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம் ஆனா இவரை மாதிரி தியாகிக்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது தியாகத்தை பத்தி இவனுக்கு என்னமா தெரியும் ஐயா எங்க இருந்தாயா நல்லா இருக்கீங்களா ஐயா மொத்தம் 600-700 ஏக்கர் நிலம் தருங்க ஆமாங்க இந்த ஈசான மூலையில் இருக்கிறதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க மேக்கால ஒரு நதி ஓடுதுங்க அது வத்தினதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க ஆமாங்க அது அந்த பாருங்க பாலத்தோப்பு அந்த மஞ்சள் கொள்ளை கரும்பு காடு எங்க பார்த்தாலும் பசுமை புரிச்சிங்க ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரிச்சிங்க ஒன்றாசுங்க காரியத்துல கண்ணுங்க பங்களாதேஷ் இன்னைக்கு பார்ட்டி கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க அதான் பொன்றாசுங்க
விட்டு போன்றாதீங்க. ஐயா வணக்கம். நான் உள்ள வாயா. நான் கும்பிடு போடு. ஐயா ஐயா, இவர் தாங்க ஐயா பெரிய சாமி. பரம்பரையா நமக்கு விவசாயம் தாங்க தொழில். அஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதைய விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஐயா கையால கொடுத்தா உங்க கையால. ஐயா எந்தியா எந்திரி என்னையா? யோ எதுக்கியா என் காலில் விடுவுற? நான் என்ன மகானா? நீ விற்கிறவன், நான் வாங்குறவன். வயசான காலத்தா கால கையில விழுறன்னு சொல்லி ஹிடுப்பு அடிச்சுக்காத. ஐயா நீங்க கொடுத்தீங்களே முன்பணம், அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க. இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க? ஐயா நான் ஒரு ஐயா பறந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க. பக்கம் வர துடித்தேன், புனைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், புனைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலைத்தேன் இவளே நான் மலைத்தேன். என்ன வள்ளி, மணி எட்டாகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். மல்லி இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டிய? நான் கொட்டலையே. ஏனா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்த தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. கறிவிடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன். குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல புள்ளம்மா செல்லம்மா வளர்த்தியே, அது எப்படி அல்பாயிசியா போகணும்? ஐயோ அதிர்ச்சியில அழுக வேற வர மாட்டேங்குதே. வள்ளி நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி நீ கவலையே படாத, உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். ஏண்டா பொடிமட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட, நக்கலடா பண்ற. அண்ணா பலபலன்னு பேசாம ஒத்திக்கிட்டே போறீங்களா? மாமா காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசியம் இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா? கிழிஞ்சது போ. அதுல மாட்டி விட்டுறத மாமு, பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர் வேற அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவனை ஒரு அம்சம் அமுத்து அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு? சரியா மாமா? ஏய் என்னடா இது தீக்குச்சி ஜோசியம், ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. ஏய் மோகன், மாமு கையில ஏழு குச்சி இருக்கு. சரி, அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு, மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா அந்த மீதி ஆறு குச்சிட்டு மறந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேக பண்ண கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, உன்ன போய் சந்தேக பண்றானே. முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம், எடுற.
நீவே மறந்து இல்லையானே. இங்கு கூடி இருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேர விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய்தானா? இது கபாடி போட்டுதா? எனக்கே 6 மாதம் கழிச்சுதான் மைக் கிடைச்சிருக்கு. டேய் நீ வரலாம் கரெக்ட் பண்றான் வந்துட்டானே உச்சாராரு. நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிற. எதிரணியினை புறமுதுகு காட்டி ஓடச் செய்வோம் என்பதை இவனை பிடிச்சு விடுறதுக்கு ரெண்டால கொஞ்சம் அழிச்சு பிடிச்ச கை கால் தனியா வந்துருக்கு. ஐயோ அண்ணி, அரண்டி கட்டல ஏந்திரங்கடா. டேய் வந்துருச்சிங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும், வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிருவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்ள, இந்த தடியன்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. கபடி 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 கபட